தாம்பரம் அருகே நகைக்கடையில் கொள்ளையடித்த மூன்று சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூர் கௌரிவாக்கத்தில் உள்ள ப்ளூ ஸ்டோன் என்ற நகைக்கடை இயங்கி வருகிறது. காலை 5 மணி அளவில் இந்த கடையின் பூட்டு உடைக்கப்பட்டதால் மேலாளரின் செல்போனில் அலாரம் ஒலித்துள்ளது. உடனடியாக அவர் கடைக்கு சென்று பார்த்தபோது கடையில் ஷோகேஸில் இருந்த தங்கம் மற்றும் வைர நகைகள் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடையிலிருந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது லிப்ட் வழியாக கடைக்குள் நுழைந்த நபர் கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அதே பகுதியில் சுற்றிய ஒரு சிறுவனும் அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலும் மேலும் 2 சிறுவர்களும் பிடிபட்டனர். அசாமைச் சேர்ந்த இந்த சிறுவர்கள் நகைக்கடைக்கு அருகில் உள்ள ரோஸ்மேல் கடையில் வேலை பார்த்துள்ளனர். பல நாட்கள் நோட்டமிட்டு லிப்ட் கயிறு மூலம் கடையில் இறங்கி கொள்ளையடித்துள்ளனர். குற்றவாளிகள் காலை சுமார் 8.5 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பத்திரமாக மீட்கப்பட்டது. இந்த குற்றவாளிகள் சிறுவர்கள், 16-17 வயதுள்ள 3 சிறுவர்கள். அவர்கள் அசாமிலிருந்து இங்கு வேலை செய்வதற்காக வந்திருந்தார்கள். ஒரு பிளக்ஸ் போர்டுக்கு 7,096 ரூபாய் செலவிட்டதற்கு ஆதாரம் இருப்பதாகவும், இந்த ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து லோக்கல் பஞ்சாயத்து, அதாவது வந்து ஊராட்சி மன்றங்கள் அத்தனைக்குமே ஒரு ஒரு பிளக்ஸுக்கு வந்து 7,906 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து தெளிவாக இருக்கும்போது, இப்படி வந்து ஒரு எலுமிச்ச வளர்த்து மறைக்கிறவங்களை பார்த்துருக்கலாம், பூசணிகளை மறைக்கிறவங்களை பார்த்துருக்கலாம், ஆனால் மலைமுனி மகாதேவன்களை வந்து மலையே முழுங்கின மகாதேவனில் பார்க்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 13,600 மேலே ஊராட்சிகள் வருது. அப்போ ஒரு பேனர்ல 7,906 ரூபாய்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் போயிருக்குன்றதுக்கு எவிடன்ஸ். இதோட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க.